सच्चिदनंदय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णा वो नुम वागीशा यदने लक्ष्मी से हृदये यस्ते तं संबितंह अहम भजे जन्मा से यदरतवभिज्ञस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यंति यसूरय तेजो वारिमृता यथा विमसर्गो मृषा धम्ना स्व सत्यं परं धीमहि

अभ्यर्चति सक स्व अलकं सु अलकम् उन्नसम् ईक्ष्य वक्त्रम् उच्छेषितं भगवता इति अमत अङ्ग यच्छ्रीः यन्न व्रजन्ति अघभिदो रचनानुवादात् शृण्वन्ति येन्यविषया कुकथा मतिघ्नेः यास्तु श्रुता हतभगैः नृभिरात्तसाराः तान्स्तान् क्षिपन्ति अशरणेषु तमस्सु हन्त மைத்ரேயர் விதுரருக்கு ஹிரண்யாக்சன் ஹிரண்ய கஷிப்பூவனுடைய அவதாரம் அதாவது அவளுடைய பிறப்பு பிறப்பின் பின்னாடி என்ன ஒரு அஹ் விஷயம் நடந்தது என்ன கதை நடந்ததுங்கிறத பத்தி சொல்லும் பொழுது அஹ் தேஜஸ் எல்லாம் இழந்த தேவர்கள் போய் பிரம்மாவன கேட்க பிரம்மா சனத்குமாரர்கள் வந்து வைகுண்டத்துக்கு போய் அங்க ஜெய விஜயால பார்த்த விஷயத்த சொல்லிட்டு வர்றார் அதுல வைகுண்டத்தினுடைய வர்ணனையில இருக்கும் இப்போ அந்த வைகுண்டத்துல ஸ்ரீ ரூபிணி குணயதி சரணாரவிந்தம் ஸ்ரீங்கிறவள் எப்பொழுதுமே பகவானிடத்துல இருந்து அனபாயினி அவ அனபாயினின்னு விலகாமல் இருக்கக்கூடியவள் எப்பொழுதுமே எப்படி சிவன் சக்தி அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது போல வந்து அஹ் விஷ்ணு லக்ஷ்மி எல்லாம் அந்த சக்தி ஸ்வரூபம் எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபம் அதனால இந்த சக்தியும் ஈஸ்வரன் வந்து சக்தி இல்லாமல் உங்களால வந்து அந்த ஈஸ்வரனுக்கு இயங்க முடியாது அதனால ஸ்ரீங்கிறவள் உங்களுக்கு வந்து ஒரு இவ மாதிரி அவதான் காரியத்தை எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க அங்க பகவான் அப்படி உட்காந்துருப்பாரு நம்ம பகவான் போய் நம்ம விஷ்ணு வந்து ஸ்தோத்திரம் பண்ணா கூட அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணா கூட அங்க நமக்கு அனுகிரகம் பண்றது தாயார் தான் அதனால ஸ்ரீ ரூபிணி அவளும் அங்கதான் இருக்கா ஆனா அவ எப்படி நினைக்கிறான்னா தான் இருக்கக்கூடிய ஒரு தனக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த சக்தியே பகவானுடைய ஒரு ஒரு சம்பந்தத்தினாலதான் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து அவன் நினைச்சுக்கிறான் உடனே பிளிப்சைட நினைக்கிறார் அங்க பிரம்மா வந்து யாருக்கு இந்த அனுகிரகம் இல்லையோ பகவான் வந்து பாப்பத்தெல்லாம் போக்குறாங்க இல்லாத ஏதோ மற்ற விஷயங்களையும் கட்ட கதைகளையும் புத்திய வந்து போக்கடிக்க கூடியதான சில எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காளே அவர்கள்லாம் வந்து ஹத அவளுக்கு பாக்கியம் செய்யல மேலும் அத்த சாராக ஒரு விஷயத்தினுடைய சாரத்தை விட்டுட்டு மத்த அப்படியே வந்து அந்த ஜஸ்ட் ஒரு ஷெல் அதை மாத்திரம் அனுபவிச்சுருக்கா ஆகையினால நரக்கத்துக்கு அவா தள்ளப்படுறா எங்கு வந்து சரணமே கிடையாதோ அசரணேஷு தமசு அஹ் அப்படி தள்ளப்படுகிறார்கள் மேலும் கண்டினியூ பண்றார் ஏ அபியர்த்திதாம் அபிச்ச நோ நிருகதி பிரபன்னாக ஞானம் ச தத்துவ விஷயம் சகதர்ம எத்த ந ஆராதனம் பகவதோ விதரந்தி அமுஷ்ய சம்மோஹித விதத்தையா பத மாயாத்தே அதுல வந்து ஸ்ரீதர சுவாமியோட அவதாரிக்க எங்கன்னா பிரசங்காத்து தான் சோசந்தி சோ பிரசங்காத்து யாரு வந்து இருக்காளோ புண்ணியத்தை அடையாமல் அவர்கள் வந்து பொழுதுபோக்கின் இருக்காளோ கெட்ட கதைகளை கேட்டுண்டு பொழுதுபோக்கின்றிருக்காளோ அவர்களை பார்த்து இவர் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறார் இந்த மாதிரி ஒரு நர ஜென்ம கடைச்சும் மனுஷிய ஜென்மா கடைச்சும் அவர்கள் வந்து ஞானத்திலையும் தத்துவ விஷயத்திலையும் அவ ஈடுபடாத பகவத ஆராதனையில ஈடுபடாத இந்த பகவானுடைய மாயையினால மோகிக்கப்பட்டவர்களாக இருக்காளே பத பதனா ஒரு வருத்தம் கேதே பத இது கேதேங்கிற நான் அதுல அந்த நிறகதிங்கிறத வந்து சொல்லும் பொழுது பிரம்மா எப்படி சொல்றாருன்னா அபியர்த்திதாமபி நிறகதி பிரபன்னாக கதி கத்தின்னா அந்த ஒரு ஜன்ம மனுஷ்ய ஜென்மாவில் ஜென்மாவானது அதில் வந்து ஞானம் சகதர்ம தத்துவ விஷயம் தத்துவ விஷயம் ஞானம் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து தர்ம சகிதமாக ஒரு விஷயம் இத வந்து இருக்கிறதோ இதுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மனுஷ ஜென்மாவை அடைகிறார்கள் மனுஷிய ஜன்மாங்கிறது எஸ்யாம் எ எந்த ஒரு மனுஷில் ஜன்மாவில் தர்ம சகிதம் ஞானம் பவதி என்னத்தினால ஜன் அது இருக்குன்னா தது உபய சாதகத்துவாது தசியாக அந்த ரெண்டுத்தையும் சாதனை பண்ணக்கூடிய ஒரு ஜென்மா இந்த ஜென்மம் மத்த ஜென்மாக்கள்ல அப்படி கிடையாது பிரம்மா ஜென்மாவிலயோ இல்ல தேவர்கள்லயோ எந்த ஒரு வேற உலகத்துல எங்க பிறந்திருந்தாலும் எந்த ஒரு ஜென்மாவை எடுத்து பிறந்திருந்தாலும் இந்த மாதிரி மோட்சத்துக்கு வந்து பிரயத்தனப்பட முடியாது மனுஷிய ஜன்மாவில தான் மோட்சத்துக்கு பிரயத்தனப்பட்டு தர்ம சகிதமான தத்துவ விஷயத்தை வந்து அஹ் பர்சியூ பண்ணி ஞானத்தை பர்சியூ பண்றதுங்கிறது மனுஷிய ஜென்மாவிலதான் தான் அதற்காக தான் சொல்றாரு எந்த ஒரு ஜென்மாவில் ஞானம் தத்துவ விஷயம் தர்மாவுடன் கூட இருக்கிறதோ அப்பேற்பட்ட அபியர்த்திதான் அபியர்த்திதாம் அபி நாங்க வேண்டின பொழுதிலும் எங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்காதான்னு வேண்டும் அந்த மாதிரி ஒரு மன்னிய மனுஷ ஜென்மா கிடைச்சும் கூட பிரபன்னாக பகவதா ஆராதனம் விதரந்தி பகவானுடைய ஒரு ஆராதனையை செய்வதில்லையோ பண்றதில்லையோ அவர்கள் தே அமுஷ்ய பகவதா இந்த பகவானுடைய அமுஷ்ய அஹ் சப்தத்தினுடைய சஷ்டி விபக்தியில இருக்கிறது அமுஷ்ய பகவானுடைய அஹ் மாயையா விதத்தையா மாயையா சம்மோகிதாக ஒரு ஒரு விஷாலமான ஒரு மாயை இருக்கு பகவானுக்கு அந்த மாயினால சம்மோகிதாக பல விஷயங்கள் இருக்கு ஒண்ணு விட்டா இன்னொன்னு அட்ராக்ட் பண்றது இதை விட்டா அடுத்தது அந்த மாதிரி தெர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் விச் கீப் அட்ராக்டிங் அஸ் கான்ஸ்டன்ட்லி ஆனா அதெல்லாம் வெறும் அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய சாரத்தை புரிஞ்சுக்காம நம்ம வந்து அதனால ஈர்க்கப்பட்டோமே எனில் அப்போ அதுல அப்போ அதனாலதான் நமக்கு வந்து சுகதுக்கங்கள் ஜாஸ்தியா இருக்கு இந்த ஆப்ஜெக்ட் இருந்தாதான் சுகம் இந்த ஆப்ஜெக்ட் இல்லைன்னா துக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆறோம் அதனால அட்டாச்மெண்ட் வர்றது அந்த அட்டாச்மெண்ட் இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மனுஷன் ஆராதனைய பண்ணோம்னா இந்த விஷயங்கள்லாம் இல்லேன்னு வைகுண்டத்துல எல்லா விஷயங்களும் இருந்தும் அத அனுபவிச்சுண்டும் ஆனால் அதுல ஒரு ஈடுபாடு இல்லாமல் அதனால சுகதுக்கங்கள் வந்து அட்டாச் ஆகல அப்படி எப்படி இருக்காளோ அந்த மாதிரி நம்ம இவ்வுலகத்திலையும் இருக்கணுங்கிறது பாயிண்ட் அங்க சோ ஏ எவர்கள் எந்த ஊரன்று கதி ஜன்மாவில் ஞானம் தத்துவ விஷயம் தர்மா எல்லாம் இருக்கிறதோ அப்பேற்பட்ட நக அபியர்த்திதாம் அப்பி நாங்கள் விரும்புகிறோம் அப்பேற்பட்ட எங்களால் பிரார்த்திக்கப்படுகின்றதான மனுஷ ஜென்மாவை அடைந்தவர்கள் பகவதா ஆராதனம் ந விதரந்தி பகவானுடைய ஆராதனையை ந விதரந்தி செய்வதில்லையோ தேவ அவர்கள்தான் மற்றவர்கள் அல்ல சோ ஏ பகவத ஆராதனம் ந குருவந்தி தேஷாம் ஏவ மாயா மோகிதத்துவம் பர்த்ததே அவர்கள்தான் உங்களுக்கு விததையா மாயையா இந்த ஒரு பிரம்மாண்டமான மாயையினால மோகிதாக மோகிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இ ஒரு ஒரு பிரசங்காத்து தோணுமோ இல்லையோ ஐயோ பாவம் இந்த வைகுண்டத்தை பாக்குறச்ச இந்த ஜனங்கள்லாம் எப்படி இப்படி இருக்கா இந்த மாதிரி ஒரு ஒரு ரிசல்ட் இருக்குன்னு தெரிஞ்சுண்டும் கூட அவன் அதுக்குண்டான பிரயத்தனத்தை பண்ணலையே அப்படின்னு வருத்தப்படுறார் ஆஹ் இவர் பிரம்மா எச் எம் பிரஜந்தி அனிமிஷாம் ரிஷபானு வத்தியா दूरे यमाहि उपरि नह स्प्रघणीय शीलाः भर्तुहु मितह सुयशसः कथनानुराग वैक्लव्य बाष्पकलया पुलकीकृतांगाः यत् च व्रजन्ति अनिमेष நகஸ்பிருகணீயசீலாக எது ச விரஜந்தி திருப்பியும் வந்து எப்பேற்பட்ட ஒரு வைகுண்டம்ங்கிறத கொண்டு வந்து சொல்றாருங்க எது ச எந்த ஒரு வைகுண்டத்திற்கு எது நக உபரி இந்த நக உபரிங்கிறது வந்து ரொம்ப அழகா வந்து எந்த ஒரு உலகம் உலகம் சத்தியலோகத்தை காட்டிலும் மேல இருக்கோ அப்படின்னு அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அல்லது எந்த ஜனங்கள் இந்த வைகுண்டத்துக்கு போகிறாளோ அவர்கள் எல்லோரும் நகா உபரி பிரம்மா தன்னை சொல்லிக்கிறார் என்ன காட்டிலும் வசத்தியான ஜனங்கள் இல்லையாவா ஏன்னா அவர்களுக்கு வந்து பகவானுடைய ஒரு சாயுஜியம் சாமிப்யம் அங்க போய் வைகுண்ட லோகத்துல அங்க விஷ்ணுவோட உட்கார முடிகிறதே அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது பண்றார் அவளை பார்த்து ஒரு ஒரு பிரைஸ் பண்றாரு அந்த இடத்துல என்ன காட்டிலும் அசத்தியான அவர்கள் இல்லையா அப்படின்னு சோ எந்த ஜனங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பகவானுடைய கதைகள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து அடைஞ்சு கண்ல அப்படியே ஜலங்கொட்டி இந்த மாதிரி ஜனங்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய கேரக்டர் எல்லாம் எப்படி இருக்குன்னு ஸ்பிருகணியசீலாக ஸ்பிருகணியம் கருணை அந்த மாதிரி ஒரு பக்தி இந்த இந்த எல்லாம் அவளுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா ஸ்பிருகணியம் அபிலஷணியம் ஆசைப்படும்படியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நமக்கு அந்த கேரக்டர் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஒரு குணாதிசயங்கள் அந்த ஜனங்களுக்கு இருக்கு மேலும் தூரே யமாகா யமனை வந்து ரொம்ப விலக்கி அவா எப்படி என்னத்தினால இந்த மாதிரி பண்ண முடிஞ்சது வாழாலன்னா பகவானுடைய அணுவருத்தியா அணுவருத்தியானா அவரை பின்தொடர்வதனால் அவருக்கு சேவை புரிவதனால் அனிமேஷாம் ரிஷபஸ்ய அணுவருத்தியா அனிமேஷாம் தேவர்கள் அதாவது நிமிஷன்னா கண்ணை மூடுறது அனிமிஷன்னா கண்கொட்டாமல் இருக்கக்கூடிய தேவர்கள் தேவர்களினுடைய ரிஷபகா சிரேஷ்டா அந்த சிரேஷ்டா ஹரிஹி தேவர்களுக்கெல்லாம் உயர்ந்த தேவனாக இருக்கக்கூடியவர் பகவான் விஷ்ணு. அந்த விஷ்ணுடைய அவரை சேவை புரிவதனால் தூரேயமாக யமன வெகு தூரம் தள்ளினவர்கள் அல்லது தூரீகிருத்த யம நியமாக யம நியம ஆசன பிரத்யாகார பிராணாயாம இதெல்லாம் எங்கேயோ அதாவது எல்கேஜியில உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கான்னு இன்னைக்கு கேட்டா அது எங்கேயோ இருக்கிற மாதிரிதான் இருக்கா அது அந்த மாதிரி வந்து எல்லாம் எங்கேயோ தள்ளிட்டா விச் மீன்ஸ் தேவ் கிராஸ்ட் வெரஸ் ஒரு ரெண்டு வயசு குழந்தைக்கு அந்த எல்கேஜி யூகேஜியே ஒரு பெரிய படிப்பு மாதிரி தோணும் நமக்கு இல்லையா அந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம் நமக்கு வந்து எம நியமத்தையே ஃபாலோ பண்ண முடியல யம நியம ஆசன பிரத்யாக இன்னும் இருக்கு எட்டு படின்னா அந்த இடத்துல அதுல இவர்கள் யம முதலிய அஷ்டாங்க யோகங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டுருணும் அஷ்டாங்க யோகங்களை எங்கேயோ தள்ளி விட்டார்கள்னா இவ இதெல்லாம் முடிச்சு பிஹெச்டி தாண்டி எங்கேயோ போயாச்சாவா போஸ்ட் டாக் லெவல்ல இருக்கா இல்ல இன்னும் அதை தாண்டி அவ வந்து போயாச்சு அப்படிங்கிறதுக்காக தூரே யமாஹா அல்லது யமனுங்கிற கான்செப்டே கிடையாது கிடையாதவாளுக்கு ஜென்மான்னு ஒண்ணு இருந்தா தானே புனர் ஜென்மாங்கிற ஜன் மிருத்தியுங்கிறது ஏற்படும் யமனை சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் யமனையும் இவ வந்து வென்றாச்சுங்கிறவன் தூரே தூரேனா விலகி இருக்கான் அந்த பிரசக்தியே இல்லாங்க இவர்களுக்கு வந்து ஜ புனர் இல்லாததுனால பிகாஸ் வைகுண்டத்துல வந்து உட்கார்ந்தாச்சு சோ அனிமேஷாம் ரிஷப அனுவருத்தியா தேவர்களினுடைய ஒரு சிரேஷ்டனாக இருக்கும் ஹரியை சேவை புரிவதனால் தூரே யமஹா யமனை வெகு தூரம் தள்ளினவர்கள் அல்லது யமனியமாதி அஷ்டாங்க யோகங்களை வெகு தூரம் தள்ளியவர்கள் அஹ் அஹ் நகா உபரி ஸ்திதாகா அப்படின்னு அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்ப நகா உபரி விரஜதாம் விசேஷனம் ஸோ என்ன காட்டிலும் வசத்தியாக இருக்கக்கூடியவர்கள் அவர் ஏன்னா வைகுண்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு திறன் கொண்டவர்கள் சோ தே ஆர் மச் மோர் கிரேட்டர் தென் பிரம்மா அப்படின்னு தானே தன்னை பத்தி சொல் அந்த அந்த பக்தர்களை பத்தி சொல்லிக்கிறார் பிரம்மா நகா உபரி ஸ்திதாக என்ன காட்டிலும் ஓசத்தியாக இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் அந்த பக்தர்கள் ஸ்பிருகணிய ஷீலாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சீலம் கேரக்டர் வந்து எனக்கும் இருக்காதான்னு நினைக்கிறான் அப்பேற்பட்டவர்கள் எப்படி போகிறா மேலும் அந்த வைகுண்டத்துக்கு எப்படி செல்கிறார்கள்னா கதன செல்கிறார்கள் சுயசகா நல்ல புகழை கொண்டவரான பர்தா ஹரி நம்மள இல்ல பரணாத்து பர்தா இல்லையா தாங்க தாங்கக்கூடியவர்கள் நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்றவருங்கிறதுனால பர்தான்னு பேரு பகவானுக்கு நல்ல புகழை கொண்டவரான பர்த்தா ஹரி அவருடைய கதைகளை கூறுவதனால் கதன அதை கூறுவதனால் அதில் இருக்கக்கூடிய அனுராகம் அந்த அதை சொல்லணும் அதை மறுபடியும் மறுபடியும் பாடணும் பேசணும் ஒருவருக்கொருவர் அந்த அந்த ஹரியனுடைய கதைகளை பேசுவதில் அனுராகம் ஒரு ஆசை கதன அனுராக அதனால ஒரு வைக்லவியம் பேச இவாளுக்கு பொழுது என்ன எப்படி பகவான் ஐஷன் போறானோ அப்படிதான் ஐஷன் போவா அவளுக்கு வந்து இன்னது பேசுறோம் இன்னது வார்த்தை இருக்கு இந்த தாட்ஸ் மைண்ட்ல இருக்கு இதுதான் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு வாயில் அவ வந்து இஸ் நோ யம்சிய இருக்கிறது அந்த கதையில இருக்கக்கூடிய ஒரு பிரேமையினால பகவானிடத்துல இருக்கக்கூடிய பிரேமையினால தன்வசம் இல்லாமல் வைக்லவ்ய அந்த தன்வசம் இல்லாத காரணத்தினால தானே கண்ல இருந்து ஜலம் தாரதாரையா கொட்டுறது பாஷ்ப கலையா அதை சொல்லும் பொழுதே அந்த கண்ணில இருந்து ஜலம் வர்றது தன் வசத்துல இருந்தா இதெல்லாம் என்ன அப்படின்னு ஏன்னா ஹரி கதையில முழுகி இருக்கா அப்போ தானா கண்ணுல இருந்து ஜலம் வருது பாஷ்ப கலையா புலகீகிருத்த அங்காக அங்கங்கள் எல்லாம் அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சிருக்கு ரோமாஞ்சம் ஹாரிபுலேஷன் சோ அப்படிப்பட்டவர்கள் இதெல்லாம் அவர்களுக்கு வந்து அப்ஜெக்டிவா போறது ஸோ பர்துகு மிதகா ஒருவருக்கொருவர் சுயேஷகா சுயேஷஸ் எதுக்குன்னா நல்ல புகழ் இந்த கூக்கதாக இல்லை ஸ்லோகத்துல அந்த மாதிரி இல்ல இந்த பகவானுடைய அவனுடைய ஒரு ஒரு விஷயங்கள் அத்தனை லீலை பண்ணிருக்கா அந்த லீலைகள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றதுல அவளுக்கு ஒரு பெரிய அனுராகம் ஆசை அந்த ஆசையினால ஒரு விவசத்தா தன்வசம் இல்லாமல் இருக்கும் தன்மை பரவசப்பட்டு பாஷ்ப கலையா ஜ அஸ்ருதாரா கண்ணீரினுடைய ஒரு தாரை ஏற்படுதுவதனால் புலகே கிருதாங்க ரோமாச்சம் அடைந்த அங்கங்களைக் கொண்டவர்கள் ஆகையினால் ஸ்பிருகணீய ஷீலாக இப்பேர்ப்பட்ட ஒரு ஒரு குணாதிசயங்கள் இந்த இந்த பக்தர்களுக்கு இருக்கேன்னு சொல்லி மத்தவர்கள் வந்து ஸ்பிருகணீய ஆசைப்படும்படியாக இருக்கும் ஒரு குணாதிசயங்கள் அந்த ஜனங்கள் எது விரஜந்தி எந்த வைகுண்டத்திற்கு செல்கிறார்களோ உம் இல்ல வந்து இந்த தூரே யமாஹாங்கிற வேர்டு வந்து பாட்டாந்தரம் இருக்கு தூரே ஹமாஹான்னு ஒரு ஒரு ரீடிங் இருக்கு அப்படின்னா அஹம்னு எடுத்துக்கணும் தூரே அகமாகா அகங்காரம் எங்கேயோ ரொம்ப விலகி போயிடுது அதாவது அகங்காரமே இல்லாத அப்படின்னு இருக்கு அதை விட இந்த தூரே யமா இன்னும் அழகா இருக்கு ஏன்னா யமனியமங்கள் எல்லாம் வந்து விலக்கிட்டாவா அதை தாண்டி புனர்ஜென்மாவும் இல்லாமல் யமனையும் தாண்டி ஒரு உலகத்திற்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றார் நிரகங் இது வந்து ஸ்ரீதர சுவாமியோட இது அஸ்மத்தா அஸ்மத்தக ஏ அதிகா தே எது பிரஜந்திங்க அகங்காரம் இல்லையோ இல்லையோ பிரம்மாவுக்கு அட்லீஸ்ட் நான் இந்த கிரியேட்டர்ங்கிற ஒரு ஐ அங்க இருக்கும் இல்லையோ அங்க அதனால இவர்களுக்கு வந்து இந்த பக்தர்களுக்கு வந்து அந்த ஒரு அகங்காரம் கூட கிடையாதான் அதனால தன்னை காட்டிலும் வசதியான ஒரு இடத்திற்கும் தன்னை காட்டிலும் வசத்தியானவர்கள் அதனால தன்னுடைய லோகத்தையும் காட்டிலும் வசதியான ஒரு லோகத்திற்கு செல்கிறார்கள் அந்த லோகம்தான் வைகுண்டம் விரந்தி அனிமிஷாம் ரிஷபானுவா தூரேயமா ஹி உபரி நக ஸ்மிருகணீய பர்துர்மித சுயச கதனானுராக வைக்லவிய பாஷ்ப கலையா

சனத்குமாரர் முது முன முதலிய முனிவர்கள் இப்ப அந்த நாலு பேரும் அங்கே வருகிறார்கள் பார்க்கறதுக்கு வண்ணா அஞ்சு வயசுல இருப்பாவா பாக்குறதுக்கு ஆனா விருத்தாக ப பிரம்மாவனுடைய முதல் முதல்ல பிறந்தவர்கள் இல்லையா மானசபுத்திராக அஹ் அதுக்கப்புறம் மத்த சிருஷ்டி ஏற்பட்டது ஏன்னா அவர்கள்ட்ட இருந்து பிரஜை உற்பத்தி ஏற்படலைங்கிறதுனாலதான் பிரஜாபத்தின்னு ஸ்பெசிபிக்கா அவர் வந்து சிருஷ்டி பண்ணார் அப்போ இவாறு தான் முதன்மையாக இருக்கக்கூடிய முனிவர்கள் முனையகா முதம் மாப்புகு தது அந்த வைகுண்ட திரு வைகுண்டத்தை அடைந்து விஸ்வ குரு அதிகிருதம் புவன ஏகவந்தியம் திவ்யம் விமான எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த வைகுண்டத்திற்கு தான் அப்ஜெக்டிவா போகுது அதிகிருத்தம் விஸ்வகுருங்கிறது ஹரி உலகத்திற்கே குருவாக இருக்கக்கூடியவர் எத்தனை அர்த்தம் போடலாம் தெரியுமோ இல்லையா அந்த விஸ்வகுருவுக்கு குருன்னு பெரியவர்னு ஒரு அர்த்தம் குருவுன்னு டீச்சர்னு ஒரு அர்த்தம் அஹ் சோ இங்க வந்து உலக உலகத்துக்கு அதிர்ஷ்டாதாவாக இருக்கக்கூடியவர் பரிபாலிக்கக்கூடியவர் உலகத்திலேயே முதன்மையாக இருக்கக்கூடிய பரம புருஷனுங்கிறதுனால ஆத்திய புருஷா அவர் தான் அதனால விஸ்வ த மோஸ்ட் எல்டெஸ்ட் பர்சன் இன் ஹோல் வைட் வேர்ல்ட் சிம்பிளா எடுத்துட்டோம்னா உலகத்திற்கே புகட்டினவர்னு எடுத்தோம்னா பின்னாடி அவர் வந்து கிருஷ்ணாவதாரத்துல எடுக்கும் பொழுது கீதையை சொல்லி மாத்திரம் இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பவர்ங்கிறதுனால விஸ்வ குரு சைதன்ய ஸ்வரூபமாக அவர் தான் இருக்காருங்கிறச்சி ஞான ஸ்வரூபம் அவர் குருஹுங்கிறச்சு அஜான திமிராந்தசிய ஞான அஞ்சன சலாகையா ஞானம்ங்கிற ஒரு ஒரு தீட்டுனால அஜானத்தை போக்கக்கூடியவர் அப்போ அஜானத்தை போ

உபேத்திய வைகுண்டத்தை அடைந்து மேலும் உலகங்களிலேயே எல்லா ஈரேழு பதினான்கு புவனங்களையும் எடுத்துட்டோம்னா வணங்கத்தக்கதுங்கிற ஒரே ஒரு உலகம் எது வைகுண்டம் சோ புவனைக்க வந்தியம் திவ்யம் திவ்யம்னா அலௌகிகம் இமேஜின் பண்ண முடியாது நம்ம வந்து இதது இப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு 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 அளவுகோல் வச்சுண்டு இப்போ இந்த உலகத்திலேயே தேர் ஆர் சோ மெனி லக்ஸுரிஸ் அண்ட் ஒரு ஒசத்தியா இருக்கு திவ்யமா இருக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம என்னென்னலாம் நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு வர்றதோ அதை தாண்டி இருக்கக்கூடியது அதுதான் வந்து திவ்யம்ங்கிறோம் அலௌகிகம் இவ்வுலகத்தை சேர்ந்த இந்த சிற்றறிவினால அறிய முடியாமல் இருக்கக்கூடியது இதையும் காட்டிலும் வசத்தியாக இருக்கக்கூடிய ஒரு உலகம் மேலும் விசித்திர விபுத அக்ரிய விமான சோச்சிகி அங்க ஏராளமான தேவதைகள் அங்க இருக்கா விபுத அக்ரியாகா அக்ரியாக போர்மோஸ்ட் ஆஃப் ஆல் த தேவாஸ் அவர்களினுடைய விசித்திரமான பலவிதமான விமானங்கள் வாகனங்கள் ரதங்கள் இந்த விமானங்களினால் சோச்சகி அவைகளினுடைய ஒரு பிரகாசத்தை கொண்டதாக இருக்கும் வைகுண்டம் அப்படின்னா அந்த வைகுண்டம் வந்து வாசல்ல இத்தனை பேர் அங்க நின்னுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அவ வந்து ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி வந்து பார்த்துட்டு போறான் எத்தனை இந்த அப்பப்போ நம்ம போய் கோவில்லையே நம்ம தங்க முடியுமா என்ன அதை தங்கறதுக்குன்னுட்டு சில பேருக்குதான் பாக்கியம் இருக்கும் ஆனா அந்த விசிடுக்கு நட்டு போயிட்டு வருவோம் ஆசிரமத்துக்கும் கோவிலுக்கும் அந்த மாதிரி விசிட் பண்றவாதான் தேவர்கள் சோ விமான அவர்களுடைய விமானங்கள் அங்கங்க இருக்கு நிக்கிறது போய் பகவான விசிட் பண்ணிட்டு வர்றதுக்காக வந்திருக்கா அந்த விமானங்கள் பலவிதமான விசித்திரமான விபுத அக்ரிய தேவர்களின் முன்னோடிகளின் விமானத்தினுடைய சோச்சிகி பிரகாசத்தை கொண்டதாக இருக்கும் தது அந்த வைகுண்டம் அதை உபேத்திய அடைந்து எதனால யோக அபூர்வம் இங்க இருக்கு அபூர்வம் வைகுண்டம் அப் உபேத்திய அப்படி அன்பயம் கீழே சோ அபூர்வமான ஆஹ் வைகுண்டத்தை அசக பிறகு அதாவது முனிவர்கள் எல்லாம் வைகுண்டத்தை நோக்கி செல்கிறார்கள் அதற்கு பிறகு அசக பிறகு அந்த வைகுண்டத்தை அடைந்து உபேத்திய எதனால் அடைந்தார்கள் யோகமாயா பலேன அடைந்து இங்க வந்து அஹ் அஷ்டாங்க யோக பிரபாவேன உபேத்திய எல்லாராலையும் சாதாரணமா போய் அங்க விசிட் பண்ண முடியாது விசிட் பண்றதுக்கே ஒரு விதமான ஒரு சக்தி வேணும் அந்த சக்தியினால அந்த யோகமாயா பலத்தினால யோகமாயாங்கிறது பரமேஸ்வரன் இடத்துலயும் இருக்கோ இல்லையோ பகவான் இடத்துலயும் இருக்கோ இல்லையோ அப்ப முனிவர்கள் இடத்துல சனத்குமாராதிகள்கிட்ட இருக்கிற யோகமாயாக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய யோகமாயாக்கு என்ன டிஃபரென்ஸுங்கிறது ஸ்ரீதர சுவாமி இந்த இடத்துல சொல்றாரு முனிவர்களுக்கு இருக்கக்கூடிய யோகமாயா பலம்ங்கிறச்சே அஷ்டாங்க யோகத்தினால வரக்கூடிய ஒரு பலம் பகவான் இடத்துல இருக்கிறதோ யோகமாயா இது சிச்சக்தி விலாசகா

பழக்கி ஒரு அஷ்டாங்க யோகம் பண்ணி மனசை அடக்கி கொண்டு வந்திருக்க கூடிய ஒரு பலம் அது பரமேஸ்வரனுக்கு இருக்கக்கூடியது என்னன்னா சிச்சக்தி விலாசகா அது நேச்சுரலா அவருக்கு இதெல்லாம் ஒண்ணு யோகா மாயா அதெல்லாம் வந்து கொண்டு வந்து கட்டுப்படுத்தி எல்லாம் பண்ணணுங்கிறது இல்ல மாயா அவருடைய வசத்துல இருக்கக்கூடியது அதுதான் அது ஸ்ரீதர சுவாமியினுடைய ஒரு சைட் நோட் அந்த இடத்துல அதனால முனையகா யோகமாயா பலேன சனத்குமாராதிகள் யோகமாயா பலத்தினால அந்த அபூர்வமான வைகுண்டத்தை உபேத்திய அடைந்து பராம் முதம் ஆபுகு ஒரு பெரும் சந்தோஷத்தை ஆபுகு அடைந்தார்கள் இப்போ ஆறு ரூம தாண்டி ஏழாவது ரூம்ல வாசல்ல இந்த ஜெயபஜயால் இருக்கான் அங்க போ போற அடுத்தது स तद्विश्वगुर्वधिकृतम् भुवनैकवन्द्यम् दिव्यं विचित्रविबुधाग्र्यविमानशोचिः आपुः परां मुदम् अपूर्वमुपेत्य योगमायाबलेन मुनयस्तदथो विकुण्ठम् वैकुण्ठम् विकुण्ठम् रेण्डोदा जस्ट् तस्मिन् आतीत्यमुनयः षड् असज्जमानाः कक्षाः समानवयसा वयसौ अथ सप्तमायां देवौ अचक्षत गृहीतगतौ परार्ध्य केयूरकुण्डलकिरीटविटङ्कवेषौ அந்த வைக்குண்டத்தில் கக்ஷாக வைக்குண்டா அசமானம்தான் முனைய ஷட் கக்ஷாக

அதெல்லாம் அதுல எல்லாம் வந்து ஈடுபாடு இல்லாமல் பகவான பார்க்கணுங்கிற ஒரே கோல் அந்த இடத்துல தேவர் நாட் டைவர்டட் பை எனிதிங் திங் தட் வாஸ் தேர் இன் எனி ஆஃப் தோஸ் சிக்ஸ் ரூம்ஸ் அது இங்க ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாரு பகவத் தரிசன உத்கண்டையா பகவான நேரடியா பார்க்கணுங்கிற ஒரு ஆவல் அந்த ஆவல்னால தத்தத் அத்த தர்சனே ஆசக்தி அகுர்வானா அந்தந்த ரூம்ல இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை பார்ப்பதுல தர்ஷனே ஆசக்தி ஈடுபாடு அகுர்வான செய்யாமல் ஈடுபாடே இல்லை அவளுக்கு தான் வைகுண்ட அந்த வைகுண்டத்தில் அஹ் ஷட்டு கட்சாக அதித்திய ஆறு ரூம வந்து தாண்டிட்டு ஆறு அறைகளை தாண்டி விட்டு அசஜமானாக எதிலும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த முனையக சனத்குமாரர்கள் அத பிறகு தாண்டினத்துக்கு அப்புறம் சப்தமாயாம் ஏழாவது அறையில் ஆஹ் தேவோ அஜக்ஷ ரெண்டு தேவர்களை பார்த்தார்கள் அந்த தேவர்கள் எப்படி இருந்தா சமான வயசோ ஒரே வயசோட இருக்கிற ட்வின்ஸ் மாதிரி சோ ஒரே வயச்காரா கிரஹீத கதவு கையில கதையை வைத்துக் கொண்டிருந்தார்கள் அதுக்கப்புறம் பரார்த்திய விலை உயர்ந்த ஒரு கேயூர குண்டல கிரீட்ட விடங்க வேஷம் விடங்க வேஷம் நல்ல சுந்தரமான உம் வீதி விடங்கர்னா இந்த உற்சவமூர்த்தி அவ்வளவு அழகா வருவாராம் வீதியில ஆஹ் விடங்க கஷேத்திரம்னுட்டு உங்களுக்கு சிவனுக்கும் வந்து ஏழு கஷேத்திரங்கள் உண்டு சவுத்ல ஆஹ் விடங்க வேஷம் அழகான சுந்தரமான ஒரு வேஷத்தை கொண்ட இருவர் தேவர்கள் அங்க துவாரபால இருந்தார்கள் அவர்கள் வந்து எப்படி அழகா இருந்தது அவர்களுடைய வேஷம்னா பராத்திய ரொம்ப அப்படியே ஒரு இன்வால்யூபிள் கேயூரம் கேயூரம்னா வங்கி குண்டலம் கழு காதல குண்டலம் போட்டு இருந்தா கிரீட்டம் தலையில கிரீடம் வச்சுண்டு அப்படி ஒரு அழகான ஒரு வேஷத்தை தரித்தவர்களான இரண்டு தேவர்களை கதையை தூக்கி கொண்டு ஒரே வயது அஹ் கொண்டவர்களான அந்த இரண்டு தேவர்களை अचक्षत पार्तार्गण् अपश्यन् स्वस्मिन् अतीत्य मुनयः षट् असज्जमानाः कक्षाः समानवयसौ अथ सप्तमायाम् देवौ अचक्षत गृहीतगतौ परार्ध्य केयूरकुण्डलकिरीटविटङ्कवेषौ मत्तद्विरेपवनमालिकया निवीतौ विन्यस्त विन्यस्तया बाहुमध्ये குட்டிலையா ஸ்புட மனாக் ரபசம் ததானோ அதோட இங்க அந்த ரெண்டு நிர்கமா அதோடய இங்கிருந்து அசித சதுஷ்டய பாஹு மத்திய அஹ் அச்ச நாலு கைகள் என்ன வைகுண்டத்துல இருக்கிறவர்கள் எல்லோருமே பகவானை போலவே ஒரு உருவத்தை கொண்டு இருப்பார்கள் சாரூபியம் அதுக்கப்புறம் சாமி இப்பயும் பக்கத்துலயே இருக்கா சாயுர்யம் உங்களுக்கு வந்து அது சேர்ந்துடுறா ஆனா முதல்ல இங்கே சாரூபியம் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் அங்கேயும் இருக்கு வைகுண்டத்துக்கு போனாலும் அதனால சாரூபியம் இவர்களுக்கு இருக்கிறதுனால நாலு கைகள் கிரீட்டம் குண்டலம் எல்லாமே பகவான் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இவாளுக்கும் வந்து அதெல்லாம் இருக்கு வனமாலா வேற கட்டி இருக்கா கழுத்துல அந்த வனமாலை சோ கழுத்துலன்னா அசித சதுஷ்டய பாஹு மத்தியே அசித கருமையாக சித வெண்மை நல்ல பகவான் மாதிரியே அவ அவர்களுக்கும் நல்ல கருப்பா இருக்கா சதுஷ்ட நாலு பாகு கைகள் அந்த கைகளுக்கு நடுவுல அதாவது மார்புல விநியஸ்தையா வைக்கப்பட்டதான மத்த திரேப வனமாலிகையா தௌ மத்த இன்டாக்சிகேட்டட் அதாவது வண்டுகளினுடன் கூடின ஒரு வனமாலையா நிவி அப்படின்ி நிவித்தனா கழுத்துல தொங்கிட்டு இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் சோ கழுத்துல தொங்க விடப்பட்டதான வனமாலிகா வனமாலா துண துளசி வனமாலா இருக்கும் இல்லையோ அந்த அதே பகவான் போட்டு அந்த வனமாலையை அதுல வந்து அப்படியே வண்டுகள் சுத்தின் வாசனையினால மயங்கி இருக்கக்கூடிய வண்டுகளுடன் கூடினதான ஒரு வனமாலிகையினால் நிவீதோ அலங்கிருத கழுத்தில் தொங்க போட்டு அலங்கிருதோ அலங்கரிக்கப்பட்டவர்களான இருவர் மேலும் ரப மனாக்கு ரபசம் வக்திரம் ததானோ சற்று அப்படியே ஒரு கலங்கின ஒரு முகத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள் கொஞ்சம் அவளுடைய முகம் வந்து அந்த ஒரு சாந்தத்துவம் அங்க இல்ல கொஞ்சம் ஒரு ரபசம்னு குப்தம்னு அர்த்தம் கலங்கின ஒரு முகத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள் உம் அந்த முகமானது எப்படி இருந்ததுன்னா தன்னுடைய அது வந்து கொஞ்சம் கலங்கினாப்புல இருந்ததுன்னா அந்த புருவம் கொஞ்சம் குட்டிலமா இருந்துதான் குட்டிலையா புருவா ஒரு புருவம் அங்க வந்து வளைந்து இருக்கக்கூடிய ஒரு புருவத்தினாலும் ஸ்புட நிர்கமாபியாம் ஸ்புட நிர்கம்கறச்சே இங்க போட்டிருக்காரு ஸ்புட்டவும் உப்பு நல்ல மலர்ந்து இருக்கக்கூடிய அதாவது பெருசா அந்த மூக்கு வந்து இப்ப இந்த இந்த பார்த்து டிஸ்கிரைப் பண்றதுன்னு எடுத்துக்கணும் அப்போ இவர்கள்லாம் அஞ்சு வயசுக்கார மாதிரி இருந்துட்டு இந்த தேவர்கள்லாம் அடல்ட் ஏஜ்ல இருக்கக்கூடியது அப்ப கீழேந்து இவ பாக்குறச்சு அந்த மூக்கனுடைய அந்த சுவாச நிர்கமம் இருக்கோ அந்த ஓட்டை அந்த ஓட்டைய வர்ணிக்கிறாங்க ஸ்புட தெளிவாக தெரிகின்ற நிர்கமாபியாம் சுவாச மார்க்கவ் நாசா புடவ் அந்த மூக்கனுடைய ரெண்டு தொலை இருக்கு இல்லையோ அந்த ஓட்டைகள் அந்த ஓட்டைகளுடன் கூட ரத்த ஈக்ஷனேன நல்ல செவந்த கண்ணுடன் கூட அந்த வக்ரம் முகம்ங்கிறது எப்படி இருந்தது கொஞ்சம் கலங்கினதாக இருக்கக்கூடிய முகத்தை ததானோ தரித்தவர்களாக இருந்தார்கள் அவ்விருவரும் சோ பாக்குறதுக்கு பாக்கற்சே நமக்கு வந்து அப்படியே பகவான மாதிரி இருக்கா ஆனா டிஃபரன்ஸ் தெரியறது சனத்குமாரர்கள் முனிவர்கள் பாக்குறதுக்கு அப்படியே கண்ணன மாதிரி இருந்தா கூட இந்த ட்வின்ஸ்ல கூட சில சமயம் அவளோட கூட பழகினோம்னா நமக்கு வந்து அவ ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் தெரியும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் சொல்றேன் கொஞ்சம் முதல் இனிஷியலா நம்ம பாக்குறச்சே நமக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாது ஆனா பழக பழக பல விஷயங்கள்ல நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும் அந்த மாதிரி இங்க பகவானோட இவ வந்து நேரடியா பக்கத்துல உட்கார்ந்து இல்லாட்டா கூட இந்த முனிவர்கள் சதா சர்வகாலம் மகுவ சிந்தனையிலேயே இருக்கிறதுனால தே ஆர் வெரி ஃபெமிலியர் வித் ஹரி விஷ்ணு ஆகையினால ஹஷ ஹரியோட ஒரு சருப்பியம் இருந்தா கூட இந்த ரெண்டு பேருக்கும் அவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸை இவளால் சட்டுன்னு கண்டுபிடிக்க முடியறது அந்த டிஃபரன்ஸை ரெண்டாவது லைன்ல கொடுக்கலாம் பனமாலேயே தரிச்சுட்டு இருக்கார் கம் கிரீட்டம் குண்டலம் இதெல்லாம் போட்டு சுந்தர வேஷதாரி எல்லாம் ரைட்டு ஆனால் அந்த முகத்துல கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது ஏன் அந்த புருவம் கொஞ்சம் அசைஞ்சிருக்கு குட்டிலமா இருக்கு நல்ல அந்த மூக்கு புடச்சுண்டு ஒரு ஒரு கோபமோ இல்ல ஒரு ரஜாசு ஜாஸ்தியா இருந்தா அந்த மூக்கு ரெண்டும் புடச்சிண்டாப்ல இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ரெண்டு மூக்கு ரத்த ஈக்ஷணம் கண்ணு பார்வையும் ஒரு ரெட்னஸ் அங்க இருக்கு அதாவது சட்டுன்னு கோபம் வரக்கூடியதாக இருக்கும் கண்ணு இதனால சற்றே கலங்கி இருக்கக்கூடிய ஒரு முகத்தை கொண்டவர்கள் அந்த இல்லையா வந்து ஒரு ஐடென்டிபிகேஷனா இருக்கும் அது அவர்களுக்கு வந்து அந் இப்படி இருந்தா கூட தன்னை தடுக்க முடியாதுங்கிறது சனத்குமாரர்களுக்கு தெரியும் அதனாலதான் நேரம் உள்ள போற அவளுடைய ஒரு ஒரு ஆத்ம பலம் அந்த இடத்துல அவர்களுக்கு

சர்வத்திரதே அவிஷமயா முனையஸ்வதிருஷ்டியா ஏ சஞ்சரந்தி அவிகதா விகத அபிஷங்காக இந்த முனிவர்களுக்கு வந்து ஆறு ரூம தாண்டி வந்தோம் அதே போல இங்க துவாரபாலகால் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அங்கேயே கண் பார்வை எதுலையுமே அவளுக்கு படல இங்க இருக்கிற இந்த துவாரபாலகால் மேல இவளுக்கு என்ன பெரிய ஒரு அபிமானம் ஏற்பட போறதா என்ன ஐயோ பயமா இருக்கு பாக்குறதுக்கு என்ன சொல்ல போறாளா என்ன அதெல்லாம் எதுவும் இல்ல முன்னாடி எப்படி வந்து யாரையும் கேட்காத நுழைஞ்சா அவமாட்டுக்கு நேர பகவான தரிசனம் பண்றதுக்காக வந்துட்டு வந்துடோ அதே போல இந்த தாண்டி உள்ள நுழைஞ்சா நிவி நுழைந்தார்கள் துவாரி ஏத்தையோஹோ மிஷதோகோ அஹ் சதோகோ இவ்விர் இரண்டு பேரும் இந்த ரெண்டு துவாரபால காடும் துவாரி துவாரத்தில் அந்த என்ட்ரன்ஸ்ல ஏதையோ மிஷதோ மிஷதோகோ சதோகோ அதாவது மிஷதோகோங்க பார்க்கின்ற பொழுது நிமிஷன மூடுறது மிஷதன திறக்கிறது பார்த்துட்டே இருக்கிறச்சு இவன் மாட்டுக்கு நிவி விஷுகு உள்ளே நுழைந்தார்கள் அந்த இடத்துல ஷஷ்டி இருக்கு அந்த இடத்துல அநாதிர சஷ்டின்னு பேரு தாவா தாவன் தவு அநாதிய இத்தியர்த்தா சரி அந்த ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கிறச்சே சத்தி சப்தமி சொல்றோம் அவ பார்த்துட்டு இருக்கிறச்சே இவ போனா அப்படிங்கும் பொழுது அது சத்தி சப்தமியில சொல்றோம் தஸ்மின் பஷ்யத்தி சதி அதே தஸ்ய பஷ்யதா சதகா அப்படின்னு சொன்னா அவன் பார்த்துட்டே இருக்கான் அதை பொருட்படுத்தாமல் இவர்கள் சென்றார்கள் அர்த்தம் அது சஷ்டி விபக்தியில போட்டான் இவாளுக்கு அதை பத்தி கண்டுக்கவே இல்லை சோ துவாரி வாசலில் ஏதையோகோ மிஷதோகோ சதோகோ ரெண்டு பேரும் கண்ணை தரந்து பார்த்துட்டே இருக்கும் பொழுதே யதா எவ்வாறு யாகா பூர்வாக எந்த முன்னாடி இருந்த அறைகள் அந்த அறைகள்லாம் எப்படி இருந்ததுன்னா புரட்ட வஜ்ர கபாட்டிகாகா புரட்டன்னா சுவர்ணம் சுவர்ணத்தினால அலங்கரிக்கப்பட்ட வஜ்ரம் இது உம் வைரமயமான இருக்கக்கூடிய கபாட்டிக்காக கதவை கொண்டதான அறைகளை எவ்வாறு அப்ருஷ்டுவா நிவிவிசுகூ கேட்காமலேயே நுழைந்தார்களோ அவர்கள் இங்கேயும் கேட்காமலேயே நுழைந்தார்கள் சோ யதா எவ்வாறு மற்ற அறைகள் உண்டோ ததா அவ்வாறு ததா யதா விவிசுகூ ததா சப்தமாயாம் துவாரி தே நிவிசுகு எவ்வாறு முன்பு இருந்த அந்த அப்படியே சுவர்ணத்தினால அலங்கரிக்கப்பட்ட அந்த கதவுகளை தாண்டி யாரையும் கேட்காமல் எவ்வாறு முன்பு சென்றார்களோ நுழைந்தார்களோ அதே போல ததா இங்கேயும் துவாரி ஏழாவது கர அறையினுடைய வாசலிலும் அபிருஷ்டுவா கேட்காமலேயே விஷுகு நுழைந்தார்கள் ஏன்னா அவர்களுக்கு இந்த அப்ஜெக்டிவ் அடுத்தது ஏ அந்த முனிவர்கள் அபிஷமஸ்வஷ்டியே சஞ்சரன் அவிகதா விக விகத அபிஷங்கா சர்வற்ற எல்லா இடத்திலையுமே ஏ முனைய எந்த முனிவர்கள் அவிகதாக தடுக்கப்படாமல் விகத அபிஷங்காக அபிஹதாக அனிவாரிதாக எங்கேயும் அவளுக்கு வந்து பெருசா வந்து ஒருத்தரும் ஸ்டாப் பண்ணி ஐடி ப்ரூஃப கேட்க போறது இல்லை பாஸ்போர்ட்டை கேட்க போறது இல்லைங்க அதனால அவளுக்கு வந்து ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் தான்ங்க எப்பவுமே சோ அவிகதாக தடங்கலே இல்லாமல் ஒரு விகத அபிஷங்காக அதனால இவா நம்மள வந்து தடுப்பாளோ மாட்டாளோ அப்படின்னு ஒரு ஒரு இந்த யூனிஃபார்ம் போட்ட ஆபிசரை பார்த்த உடனே நமக்கு இங்க வந்து கதி கலங்க ஓட்டு ஐ ஹாவ் ஆல் மை பேப்பர்ஸ் இன் ஆர்டர்ன்னு நமக்கு தோணும் ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்போம் அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் இல்லாதவர்கள் ஒரு ஒரு ஐயமே இல்லாமல் இருக்கக்கூடிய எவர்கள் சஞ்சரந்தி எல்லா இடங்களிலும் செல்கிறார்களோ தே அந்த முனையகா முனிவர்கள் அபிஷ சர்வத்திர அபிஷமயா ஸ்வதிருஷ்டியா அந்த நிஷங்கா ஏன் அவருக்குன்னா விஷமம்னா ஏற்றத்தாழ்வு ஒரு ஃபேவரட்டிசம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஒருசமே இவளுக்கு எதுவுமே கிடையாது இங்க போலாமா கூடாதா இது அதெல்லாம் எந்த மாதிரி ஒரு ஒரு இந்த பார்வையே கிடையாது ருஜுவான பார்வை ஸ்ட்ரெயிட் திருஷ்டி அவர்களுக்கு சோ அபிஷமயா திரு ஸ்வதிருஷ்டியா தன்னுடைய நேர்கொண்ட பார்வையினால் இதுல ஆஹ் சுகர் வந்து ஆத்த விட்டு போகும் பொழுது பின்னாடி வந்து புத்திரேதி தன்மையதையா தரவோ வினேதுகுன்னு சொல்லி வியாசர் வந்து அவரை பின்தொடர்ந்து வரும் பொழுது அங்க பல பேர் வந்து குளிச்சுட்டு இருந்தாளாம் பெண்கள் அப்ப வந்து சுகர் போகும் பொழுது அவ ஒண்ணுமே பண்ணல வியாசர் பின்னாடி தொடர்ந்து தொடர்ந்து போகும் பொழுது உடனே வந்து தன்னுடைய துணியை எடுத்துட்டு மேல மூடிண்டாளாம் அப்போ வியாசர் கேக்குற அவருக்கு கண் திருஷ்டி வேற உங்களுக்கு வந்து கண் திருஷ்டி வேற அதான் அங்க சர்வாத்ம பாவத்துல இருக்காரு சுகர் அது அதை புரிஞ்சுண்டாவா அது ஸ்திரீகள் அந்த அப்சர ஸ்திரீகளுக்கு புரிஞ்சு கொடுத்து ஒரு கண் திருஷ்டி இல்ல அதனாலதான் புத்திரே தி தன்மையா அவர் புத்தரானு கூப்பிட்டு போகிற அந்த புத்திரது அவருக்கு இருந்தது இன்னும் வியாசருக்கே அதுதான் சொல்றேன் சோ இவருக்கு வந்து அபிஷமயா திருஷ்டியா ஸ்ரீசுகர் மாதிரி உங்களுக்கு வந்து சரத்குமார் ஒரு அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு திருஷ்டி அவர்களுக்கு இருந்தது ஆகையினால் சமமான ஒரு திருஷ்டி இருந்ததுனால அந்த முனிவர்கள் தே அபுஷ்டவே நிவிவிஷு கட் காமலேயே உள்ளே நுழைந்தார்கள் துவாரி யார ஏதோ நவிவிஷுர்ஷதோர் அபுஷ் வார்வா யா புரட்டவிரா சர்வமைய முனையஸ்வஷ்டியா சஞ்சரன் அபிஹ விக்திஷங்க வதனே லக்ஷ்மி எஸ் வக்ஷசி ये हस्ते हृदय संबंध तम त्रृसींहम अहम भजे